இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு பக்தி ஸ்புரணம், அது தெய்வ சுகம். ஸ்புரணம் அப்படின்னா பொங்கி வழிதல், பக்தி ஸ்புரணம்னா இரண்டு இல்லாது ஒரே உணர்வு பொங்கி வழிந்து கொண்டுதல் இருத்தல் பக்தி ஸ்புரணம். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஆழ்ந்து உள்நோக்கி பார்க்கணும். பார்த்தா ஒரு ஆழமான சத்தியம் நமக்கு புலப்படும். 24 மணி நேரம் நம்மளுக்குள்ள ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஒரு பாகம் செய்யுன்னு சொல்லும், இன்னொரு பாகம் செய்யாதேன்னு சொல்லும். ஒரு பாகம் நில்லுன்னு சொல்லும், இன்னொரு பாகம் நடன்னு சொல்லும். ஒரு பாகம் உட்காருன்னு சொல்லும், இன்னொரு பாகம் செய்யாதேன்னு சொல்லும். 24 மணி நேரம் நமக்குள்ள அந்த இரட்டை மனம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த இரட்டையாக இயங்குகின்ற அந்த மனம் அப்படி இரட்டையா இயங்காமல் உங்களால் ஏதாவது ஒரு பாகத்தை இன்னொரு பாகத்திற்குள்ளே கரைக்க முடிந்தால் ஸ்புரணம் நடக்க ஆரம்பிக்கின்றது. இன்டலெக்ட், உங்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்திகளை, அறிவை கணக்கில் கொண்டு எதை செய்தால் உங்கள் வாழ்க்கை ஒருவேளை முழுமையடையலாம், எதை செய்வதன் மூலமாக நீங்கள் ஒருவேளை சுகமாக இருப்பீர்கள் அப்படின்னு கணித்து உங்கள் மனம் எடுக்கின்ற முடிவு ஒரு திசை, அதான் இன்டலெக்ட்னு சொல்கிறோம். இன்னொன்று உணர்வு, எமோஷன். அது பார்த்தீங்கன்னா எதனால் நீங்கள் இந்த உலகத்திற்குள் நுழைந்தீர்களோ, எந்த காரணத்தினால் இந்த உடலையே எடுத்தீர்களோ, அதை முழுமையாக்குவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற உணர்வு எமோஷன் சொல்லலாம். நல்லா ஆழமா கேட்டுக்கோங்க, இந்த இரண்டுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் இன்டலெக்ட் நம்முடைய சேர்த்து வைக்கப்பட்ட புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு, அந்த சேர்த்து வைக்கப்பட்ட புள்ளி விவரங்களை அடிப்படையாக வைத்து எதை செய்வதனால் நீங்கள் முழுமையடைவீர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அதன்படி செயல்படுதல். ரெண்டாவது உணர்வு. சில நேரத்தில் உங்களை அறியாமலேயே பெரிய கார் வாங்கி அதை ஓட்டினா சுகம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா, ஆனால் உங்களை அறியாமலேயே அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு சைக்கிளில் கிராமத்தில் சைக்கிள் மிதிக்கும் போது அந்த சுகம் திடீர்னு உங்களுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கே காரணம் தெரியாது, என்னடா இது நம்ம செய்ய வேலை, ரொம்ப சின்ன வேலை, ரொம்ப சிறிய விஷயம், ஆனால் திடீர்னு சுகமாக இருக்கேன்னு. உணர்வு, உணர்வு செல்லுகின்ற திசையை மூளையால் கணிக்க முடியாது. மூளை செல்லுகின்ற திசையை உணர்வால் கணிக்க முடியாது. ஒரு பெரிய உண்மை என்னென்னா, மூளை செல்லுகின்ற திசையின் உச்சத்தை கண்டவன் கூட உணர்வு செல்லுகின்ற திசையில் சென்றவனுடைய திருப்தியையோ ஆனந்தத்தையோ வாழ்க்கையில் அனுபவிப்பதில்லை. எமோஷன் பின்னாடி போனவங்க வாழுகின்ற இனிமைத்தன்மையை, ஸ்திரத்தன்மையை, முழுமைத்தன்மையை, ஆழத்தை மூளையின் பின்னால் சென்றவர்கள் உணர்வதே இல்லை. அதனால தான் மூளையின் பின்னால் சென்றவர்கள் திரும்ப திரும்ப மற்றவர்கள் தன்னை பற்றி புகழ்கின்ற வார்த்தைகளை எதிர்பார்த்தே காத்து கொண்டிருப்பார்கள். ஆழமா உணர்வின் பின்னால் சென்றவன், உணர்வை வாழ்ந்தவன், மற்றவர்கள் தன்னை பற்றி நினைக்கிற கருத்துக்களை பற்றி மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்பதை பற்றி காத்திருக்க மாட்டான். ஏன்னா அதனால் இவனுக்கு சுகம் இல்லை, இவனுக்கு சுகம் இவனுடைய உணர்வாலேயே, இவனுடைய இருப்பாலேயே.
ஆனால் மூளை பட்டறிவை வைத்து கணக்கு பண்ணி போனவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சுகம் நாலு பேர் அவனை பார்த்து இவன் நல்லா இருக்கிறான்னு சொன்னாத்தான், அப்போ தான் அவனுக்கு சுகம். இல்லைனா சுகம் கிடையாது, இல்லைன்னா சுகம் கிடையாது. அதனால தான் அந்த மூளைக்கு பின்னாடி போகிறவங்க பர பர பரன்னே இருக்க வேண்டியதாக இருக்கும். சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி அவங்க எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஒருவேளை திருப்தியாக இருக்குன்னா கூட அந்த ஓட்டத்துலேருந்து அவங்களால் இறங்க முடியாது. மூளையை பின்னாடி போகிறது ரயிலில் ஏறி உட்கார்ந்த மாதிரி நீங்கள் நினச்ச இடத்துல இறங்க முடியாது. உணர்வுக்கு பின்னாடி போகிறது நீங்களே சொந்தமாக உங்கள் வண்டியை ஓடிட்டு போகிற மாதிரி எப்போ வேணால் நிறுத்தி இறங்கிக்கலாம், எங்கே வேணால் போய்க்கலாம். பெரிய சுதந்திரம். பட்டறிவுக்கு பின்னாடி போகிறது ரயிலில் ஏறின மாதிரி நீங்கள் நினச்ச இடத்துல இறங்க முடியாது. ஒருவேளை இறங்க முயற்சி பண்ணி குதிச்சா அடிபடும். ரேட் ரேஸ்னு சொல்லுவோம், நுழைஞ்சிட்டோன்னா நிறுத்த முடியாது. கொடுமையான வாழ்க்கை. நாலு பேர் நம்மளை பற்றி சொல்கிற கருத்துக்களை வைத்து தான் நம்ம மேலேயே நமக்கு மரியாதையோ மதிப்போ வருது. நாலு பேர் நம்மளை பார்த்து இவன் நல்லா இருக்கான்ப்பா, இவன் வாழ்க்கையில் சாதிச்சிட்டாமான்னு சொன்னாதான் நமக்கு நாம் சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். அதற்காகவே வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், எல்லாரையும் விட முந்தி ஓடுகின்றோம். நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இந்த பட்டறிவுக்கும் உணர்வுக்கும் இடையில் நடக்கிற ஓட்டப்பந்தயம்தான். சில நேரத்தில் உணர்வு மேலெழுந்து வேண்டாம் விடுப்பா, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் செய்ய வேண்டாம் விடு, ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் பட்டறிவு மேலெழுந்து இல்லை இல்லை பரவாயில்ல. பட்டறிவின் பின்னாலேயே ஓடுபவர்கள் வயிற்றில் பல் உடையவர்களைப் போல எதையுமே மென்று விடுவார்கள். வயிற்றில் பல் இருந்தால் எப்படி எப்போ பார்த்தாலும் வயிற்றில் பல் இருந்தால் என்ன ஆகும், நம்முடைய குடலையே தின்றுப்போம். அந்த மாதிரி தான் பட்டறிவு பின்னாடி ஓடுறவங்க. அவங்களுக்கு வயிற்றில் பல் இருக்கிறதால கையில் கிடச்ச எல்லாத்தையும் தின்றுவார்கள், கையில் கிடச்ச எல்லாத்தையும் சுகாபனிடுவார்கள். எல்லாவற்றையுமே தங்கள் சுகத்திற்காக ஜீரணிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது அவன் இறந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு காலையில் சிற்றுண்டிக்கு அவன் ஆவான்னா போதும். என்ன கொடுமையான மன அமைப்பு தெரியுமா அது. சில நேரத்தில் தான் சாமி கேட்கறது உண்டு, அப்பா எப்படி மனம் வந்து அசைவ உணவுகளை வாயில் வைக்கிறோம்னே தெரியல, மக்கள் எப்படி தான் வைக்கிறார்கள்னே தெரியல. ஏன்னா ஒரு ஜீவன் வாழ்க்கையே முடிந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒருவேளை உணவானால் போதும். கொடுமையான மன அமைப்பு, கொடுமையான மன அமைப்பு. அதுதான் வயிற்றில் பல்லு இருக்கிறது ஜீவன்கள்னு சொல்கிறது. பட்டறிவின் பின்னால் செல்பவர்கள் வயிற்றில் பல்லு இருக்கிற ஜீவன்கள் மாதிரி, பக்தியின் பின்னால் செல்பவர்கள் உடல் முழுவதும் மலர்ந்த உணர்வு. நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய போட்டி. ஏதாவது ஒன்ன இன்னொன்னுல உங்களால கரைக்க முடிஞ்சிருச்சுன்னா முழுசா ஞானம் அடைஞ்சிருவீங்க. நீங்க நினைக்கலாம், என்ன சாமி கொஞ்ச நஞ்சம் எங்கிட்ட இருக்கிற அந்த பக்தி போயிருச்சுன்னா நான் ஞானி ஆயிடுவேனா, ஒருவேளை நான் இன்டலெக்டில் கரைஞ்சிட்டேன்னா, பட்டறிவில் கரைஞ்சிட்டேன்னா, என் பக்தி போயிருச்சுன்னா நான் ஞானி ஆகிடுவேனா, ஆய்விடுவீர்கள். ஏன்னா எதிர்ப்பு இல்லாமல் இந்த பக்தி இன்டலெக்டில் கரையும் பொழுதுனாலும் பக்தியினுடைய தன்மை இன்டலெக்டுக்கு வந்துடும். பக்தி மறைந்தே போகாது, கரைந்து தான் போகும். மறைந்து போனால்தான் பக்தியினுடைய குணம் அழிந்து போகும், கரைந்து போனால் அதனுடைய குணம் அழியாது. கரைந்து போனால் என்ன பண்ணும், இன்ட உங்கள் பகுத்தறிவையே உங்கள் பட்டறிவையே பக்திமயமாக மாற்றிவிடும், பழுக்க வைத்து விடும். அந்த சக்தி பக்தி கொண்டு. அதனால் எது ஒன்றை கரைத்தீர்களானாலும் நீங்கள் முழுமைத்தன்மையை உணர்வீர்கள், ஸ்புரணத்தன்மையை பொங்கும் தன்மையை உணர்வீர்கள். பக்தியை கரைத்து பட்டறிவை நிறைத்தவன் ஞான யோகி, பட்டறிவை கரைத்து பக்தியை நிறைத்தவன் பக்தி யோகி.
எது எதற்குள்ளே கரைகின்றது. கரைஞ்ச பிறகு அனுபவம் ஒன்னாத்தான் இருக்கும். ஆனால் அந்த பாதை எதன் மூலமாக எதற்குள் இதை கரைத்தான்றதை வச்சு தான் பக்தி யோகியா ஞான யோகியான்னு முடிவு பண்ண முடியும். இன்றைய சூத்திரத்தில் ஈஸ்வரன் பட்டறிவை பக்திக்குள்ளே கரைக்கின்ற ஒரு ஆழமான தியான நுட்பத்தை அளிக்கின்றார். மிக உயர்ந்த தியான நுட்பம் இந்த சூத்திரம். கேட்பதனாலேயே அந்த சத்தியத்தை நமக்குள் மலர வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சூத்திரம். தயவு செஞ்சு ஆழ்ந்து கேளுங்க போதும். முழுமையான உணர்வோடு மனதை ஒன்றாக்கி இந்த சூத்திரத்தை உள்வாங்கினாலே போதுமானது. இது நம் வாழ்க்கையின் பாகமாக மாறிவிடும். பக்தி ஸ்புரணம் அது தெய்வசுகம். அதான் இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு. பக்தி ஸ்புரணத்தை அனுபவிக்க, தெய்வசுகத்தை உணர ஈஸ்வரன் ஆனந்தேஸ்வரன் நமக்கு இங்கு அருமையான ஒரு சத்தியத்தை இந்த சூத்திரத்தின் மூலமாக உணர்த்துகிறான். தயாபூர்யாசு மூர்த்தாந்தம் பங்க்வா ப்ரூக்ஷேபசேதுனா நிர்விகல்பம் மனக்ருத்வா சர்வோத்வே சர்வகோத்மகா. இந்த சத்தியம் காதில் விழுந்த அந்த வினாடியே தியானிக்கப்பட வேண்டிய, தியானிக்கப்படத்தக்க சத்தியம். சில புத்தகங்கள் ராத்திரியில் படுக்கையில் படிச்சுட்டு இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு நல்ல பழக்கங்களை வச்சுக்கணும். கடைசியாக அந்த உணர்வு தூக்கத்தில் கரையிற வரைக்கும் ஏதாவது ஒரு ஞான கருத்துக்களை அளிக்கக்கூடிய புத்தகத்தை அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே விழித்திருக்க முடியாதுன்னு நினைக்க அந்த தோன்றப்ப மட்டும் அந்த புக்கை அப்படியே வச்சுட்டு தூங்கிடணும். அப்போ அந்த கருத்து நாள் முழுவதும் இரவு முழுவதும் தூக்க நேரம் முழுவதும் உள்ளுக்குள்ளே உறையும், உள்ளுக்குள்ளே மலரும். மறுநாள் காலையில் எந்திரிச்சோடனே முதல் எண்ணம் இந்த எண்ணமாக தான் இருக்கும். எந்த கருத்தை படித்து விட்டு படுத்தீர்களோ மறுநாள் எந்திரிச்ச உடனே இருக்கிற முதல் எண்ணம் அதுவாக தான் இருக்கும். அப்படின்னா இரவு முழுவதும் நாள் முழுவதும் அந்த எண்ணம் உள்ள ஜீரணமாயிருக்கு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு ஆழமான கருத்து, ஆழமான சத்தியம் நமக்குள்ளே போச்சுன்னா புக்கை மூடி வச்சுட்டு அப்படியே அதை யோசிக்கணும்னு தோணும். புக்கை மூடி வச்சுட்டு அப்படியே அதை யோசிச்சுட்ருப்போம். அந்த மாதிரியான சத்தியம் இந்த சத்தியம். தயாபூர்யாசு மூர்த்தாந்தம் பந்த்வா புருக்ஷேப சேதுனா நிர்விகல்பம் மனக்கிருத்வா சர்வோர்த்வே சர்வகோத்மகா. இந்த கருத்தை விளக்குகின்றோம். அதை கேட்டு ஆழ்ந்து ஒரு வினாடி அதை தியானியுங்கள். மனதை சலனமற்றதாகி மூர்த்தாண்டத்தை கடந்து சென்று புருவங்களை ஆழ்ந்து உற்று நோக்கி சக்திமயமான மேல் நோக்கியதாக இருக்கும் பரவச நிலைக்குள் நுழைவாயாக. ரெண்டு மூணு மொழிபெயர்ப்புகளிலிருந்து எடுத்து சாமி இதை விளக்குகின்றோம். அருமையாக எந்த விதமான சந்தேகமும் சஞ்சலமும் இல்லாமல் ஈஸ்வரன் இதை விளக்குகின்றான்.
மனதை சலனமற்றதாகி பூர்வ மத்தியில் ஆழமான சக்தியை ஏற்படுத்தி மூர்த்தாந்தம் எனப்படுகின்ற உங்களுடைய வடிவத்தை உடைத்து அதை தாண்டி மேல் நோக்கியதாக இருக்கும் பரவச நிலைக்குள் நுழையுங்கள். கண்ணை மூடின உடனே உங்களுடைய மனசுக்கு முன்னாடி, மனக்கண் முன்னாடி என்ன முதல்ல வரும்? உங்களுடைய உருவம் தான். உங்களுடைய உருவம் ஒரு லைன் ஸ்கெட்ச் மாதிரி அப்படியே வரும். உங்களை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற ஒரு கருத்து, அதுதான் மூர்த்தாந்தம்னு சொல்கிறது. நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அளவுக்கு ஏற்கனவே உங்கள் மனசோடு போராட்டம் நடத்தியிருந்தீங்கன்னா தான் இப்போ சொல்கிற கருத்துக்கள்லாம் உங்களுக்கு புரியும். இந்த தியான நுட்பம் வாழ்க்கையை பற்றி ஆழமாக சென்சிட்டிவோடு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புரிகிற மாதிரி அமைத்திருக்கின்றார் ஈஸ்வரன். கண்களை மூடி நீங்கள் எதையாவது செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா முதல்ல வர்றது என்னவாக இருக்கும்? உங்களுடைய வடிவம். உங்களை பற்றி நீங்கள் வச்சுருக்கிற கருத்து தான் அந்த வடிவம் மாதிரி வரும். இப்போ ஒரு விளக்க டியூப் லைட்டை ஆழமாக பார்த்துட்டு கண்ணை மூடினீங்கன்னா உள்ள கண்ணுக்குள்ளே அந்த டியூப் லைட்டோட வடிவம் தெரியும், பிரதிபிம்பம் தெரியும், டியூப் லைட்டோட மூர்த்தாந்தம் தெரியும். அந்த மாதிரி எதையும் பார்க்காம வெறுமனே கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய மூர்த்தாந்தம் தெரியும். அந்த மூர்த்தாந்தத்தை உணர்வாலேயே தாண்டி செல்ல வேண்டும். அந்த மூர்த்தாந்தத்தை தாண்டி சென்று புருவ மத்தியில் உணர்வை ஒன்றாக்கி மேல் நோக்கிய சக்தியாகிய பரவச நிலையை உணர்வீர்களாக அப்படின்னு சொல்றார் ஈஸ்வரன். இந்த மூர்த்தாந்தத்தை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கணும், அப்போதான் நம்மளால் அதை தாண்டி செல்ல முடியும். பங்க்வா அப்படின்னா அழித்து, பங்கமாக்கி, உடைத்து, உங்கள் மொத்த வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் உங்களுடைய மூர்த்தாந்தம் தான். உங்களுடைய மூர்த்தாந்தத்தை உங்களால் தெளிவாக உணர முடிந்தால் வரப்போகிற வியாதிகளை கூட உங்களால் குணப்படுத்திக்க முடியும். நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த மூர்த்தாந்தம் பற்றி பல சத்தியங்கள் நமக்கு தெரிவதில்லை. கண்ணை மூடி உங்களுடைய மூர்த்தாந்தத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பாகம் சரியா தெரியலன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பாகத்துக்குரிய வியாதி வருவதற்காக உங்கள் உடம்பு தயாராயிருக்குது. அந்த பாகத்தின் மீது உங்க மனசை ஒன்றுபடுத்தி குணமடைவாயாக, அமைதி அடைவாயாக ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை ஏற்படுத்தினீர்களானால் உடம்பு ஹீலாக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய உடம்போட மினியேச்சர் உங்க மூர்த்தாந்தம்.